இந்த பீட்டாங்கிற அமைப்பு இப்போ மறுபடியும் நம்ம ஜல்லிக்கட்டை தடை பண்ண நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க இந்த கொரோனா பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க அந்த பீட்டா அந்த பீட்டா எப்போவுமே ஜல்லிக்கட்டை தடை பண்ண நினைக்கிறாங்க கொரோனா காரணம் காட்டாங்க ரைட்டு ஒரு ஐம்பது டாக்டர்ஸ் ஒரு ஐம்பது டாக்டர்ஸ் ஜல்லிக்கட்டை தடை பண்ணுங்க இல்லாட்டினா கொரோனா வைரஸ் அதிகமாக பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆதரவாக தான் வந்துட்டு பீட்டா பேசியிருக்கதா சொல்லி வந்திருக்குது நியூஸு எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சது ஒரு விஷயம் அந்த ரிப்போர்ட் பண்ணாங்களா அந்த ஐம்பது டாக்டருக்கு கண்ணுக்குன்னு கெட்டு போச்சா என்னன்னு தெரியல மூளை எதுவும் கம்மியாக போயிடுச்சா என்னன்னு தெரியல இந்த ஷாப்பிங் மாலு இந்த தேட்டர்ஸு இந்த பீச்சு ஒயின் ஷாப்பு பஸ்ஸில் அதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லாமல் ஏறிட்டு போயிருக்கலாம் கண்ணு தெரியாதா அங்கெல்லாம் கொரோனா பரவாதா இல்லை என்ன காரணத்தை வச்சு நீங்கள் எதுவும் அவங்களோட சேர்ந்துட்டிங்களா என்னன்னு ஒன்றும் புரியல இல்லை அவங்கள எதுவும் சொல்லி பர்டிகுலராக ஒரு ஐம்பது டாக்டர்ஸ் இவ்வளோ நாளாக வந்துட்டு எதுவும் பேசாமல் இருந்துட்டு டிப்புக்குன்னு எதுவும் தூங்கிட்டு இருந்தீங்களா என்னன்னு தெரியல டக்குன்னு தூக்கி எழுந்திங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரில உங்களை ஒரு கட்டு வச்சுருக்கிறேன் சார் ரைட்டு நீங்கள் டாக்டர்ஸ் எதுவும் வாரூரில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நோய் தொட்டை அதிகமாக பரவிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ரைட்டு ஓட்டலாம் உங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் டென் நீங்கள் சேனல் தந்து பார்க்குறாங்க எல்லாத்துக்குமே வணக்கம் பண்ணுறேன் இந்த பீட்டாங்க அமைப்பு வந்துட்டு மறுபடியும் நம்மளை சீண்டி பார்த்துட்டாங்க ஜல்லிக்கட்டை வந்துட்டு தடை பண்ணணுன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்துட்டு அத்தனை மாடுகள் இருந்துச்சு அத்தனை மா அத்தனை மாடு ஊடிகர்கள் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு தடையாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்திருக்கீங்க ஏற்கனவே ரெண்டப்போ அப்பி உங்களை வேணான்னு சொல்லி தூக்கி அஞ்சு அனுப்பிட்டோம் மறுபடியும் நீங்கள் வந்துட்டு ஜல்லிக்கட்டை தடை பண்ணுன்னு வர்றது மிகப்பெரிய மிகப்பெரிய என்ன சொல்கிறது இனிமேல் யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டானுங்க நாங்கள் இனிமேல் அடிக்க ஆரமிச்சோன்னா சாகிற அளவுக்கு அடிச்சுடுவான் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இனிமேல் நீங்க சாக போறீங்க நாங்கள் இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறோம் வணக்க நபர்களை நல்லா கேட்டுக்கோங்க இந்த பீட்டாங்கிற ஒரு அமைப்பை இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லாமலே பண்ணணும் அது ஒரு அமைப்புனாவே கிடையாது இனிமேல் அது தேச துரோகம் செய்யக்கூடிய இந்தியாவுக்கு தேச துரோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பதிவு பண்ணணும் காரணம் என்னன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் இது என்ன அப்படி சொல்கிற ஒரு அமைப்பை தேச துரோகம் அமைப்பு சொல்கிறியே இது தப்புடா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு நாட்டில் இருக்க பழத்தை கொள்ளையடிக்கணும் அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய தனிநபர் யாராக இருந்தாலும் அவர் தேச துரோகி தான் தேச துரோக வழக்கில் தான் அவங்கள போடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டின மாடுகள் காப்பாற்றப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது ஜல்லிக்கட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் நம்மளுடைய வந்துட்டு என்ன சொல்கிறது நம்மளுடைய பாரம்பரியம் அந்த பாரம்பரியமான விளையாட்டை அழிக்க நினைக்கிறது தடை செய்கிறது நினைக்கிறது ஒரு பக்கத்து இருக்கட்டும் அழிக்க நினைக்கிறது அது என்ன சொல்கிறது அது தேச துரோகம் தானே அந்த செயலை செய்யக்கூடிய இந்த பீட்டா இது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும் இதுதான் தேச துரோகம் நம்ம நாட்டின் மாடுகளை அழிக்கிறது நம்மளுடைய நோய் வாய்ப்பு படுத்துறது நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய வம்சத்தையே அழிக்கக்கூடியது தமிழக வம்சத்தையே அழிக்கக்கூடிய ஒரு செயல் இது தேச துரோகம் இது ஒரு பக்கட் இருக்கட்டும் இப்போ பீட்டாங்கிற ஒரு அமைப்பு வீட்டாங்குற ஒரு அமைப்புங்கிறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெருவில் அடையக்கூடிய ஆதரவற்று அடையக்கூடிய விலங்குகளை கூட்டி கொண்டு போய் வச்சு பாதுகாக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அதில் இருக்க நபர்கள் அந்த மாதிரி இறக்க குணம் படைத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மேற்பார்வையில் காட்டியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் ஒரு விலங்கை பார்த்துக்குவாங்க அந்த விலங்குக்கு ஒரு நாயை கூட்டி போகிறாங்க அப்படின்னா அந்த நாய்க்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் வருதோ அந்த நாயை அவ்வளோ நாட்கள் மட்டும் தான் பார்த்துக்கோங்க திடீர்னு அந்த ஃபண்ட்ஸ் நின்று போச்சு அப்படின்னா அந்த நாயை குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த மா அந்த நாய்க்கு வந்துட்டு உணவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருணை கொலை பண்ணிடுவாங்க அந்த கருணை தூக்கி வச்சுருங்க கொலை பண்ணிடுவாங்க இதான் வந்துட்டு அவங்களுடைய வேலை ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நல்லா கேளுங்களே அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் எல்லாமே நல்ல அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் ஒரு நாளைக்கு போட முடியாதா ஏன் அவங்கள்ட்ட பணம் இல்லையா ஏன் கொலை பண்ணுறாங்க நம்மளோட நாட்டு மாட்டு இனம் நாட்டு மாடி நாய்கள் இந்த மாதிரி இனங்கள் எல்லாம் அழிக்கிறது அவங்க வேலையாக இதுவரைக்கும் அவங்க எத்தனை கொலைகள் பண்ணியிருக்காங்க அதாவது கருணை குலைங்கிற பேரில் எத்தனை உயிரினங்களை அவங்க கொண்டு அந்த டீட்டெயில்ஸை நம்ம எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய உறவினர் யார் பீட்டா அமைப்பில் ஒரு உறுப்பினராகவோ ஒரு மெம்பராகவோ என்ன சொல்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஹெட் ஆஃபீஸ் இவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன இவங்களுக்கு இவ்வளோ சொத்து எப்படி வந்துச்சு இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க இவங்களுக்கு எப்படி இவ்வளோ அமௌண்ட்டு வந்துச்சு இந்த மாதிரி விஷயங்களை நாம் கேட்க போகிறோம் நாமல்லாம் நாமல்லங்க நம்ம கவர்மெண்ட் நம்ம ஓட்டு கேட்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த கவர்மெண்ட்டை நீங்கள் இந்த இந்த மாதிரி ஜல்லிக்கட்டை தடை செய்கிற நம்ம தமிழக மக்கள் நம்ம மாணவர்கள் மீட்டெடுத்து கொடுத்த நம்ம அரசு மீட்டு கொடுத்த நம்ம ஜல்லிக்கட்டை தடை செய்ய நினைக்கிற அந்த அமைப்பு மேலே நம்மகிட்ட ஓட்டு கேட்டு வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சிகள் அரசே நம்ம தமிழக அரசே வந்துட்டு அவங்க மேலே தேச துரோக வழக்கு ஏன்னா இவன் நம்ம ட்ரெடிஷ்னலாக மறுபடியும் அட்டாக் பண்ண வர்றது சாதாரண விஷயமா அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னும் யாராவது யாரேனும் அந்த பீட்டா அமைப்பில் இருந்தால் உடனடியாக அவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யணும் எங்களுடைய ட்ரெடிஷ்னல் அழிச்சா அது தேச துரோகம் தான் நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க நினைச்சா கண்டிப்பாக நாங்கள் தேச துரோகம் தான் சொல்லுவோம் வேற எதையும் சொல்ல மாட்டோம் ஏன் அப்புடின்னா அது எங்களுடைய ட்ரெடிஷ்னல் அதை அழிக்கிறதுக்கு யார் அப்படின்னு தான் கேட்போம் அவன் காசு வாங்கி திங்கணும் ஏமாற்றி திங்கணும் அப்படின்னா அது நம்மளுடைய நாட்டை அழிச்சு தான் திங்கணுமா அது நம்ம நாட்டோட அழிக்கிறது தேச துரோகம் அல்லவா அந்த தேச துரோகத்தை செய்யக்கூடிய அந்த நபரை தேச துரோக வழக்கில் கைது செய்யணும் அந்த கைது செய்யக்கூடிய நபர் அதில் உறுப்பினர் ஆகக்கூடிய நபர் அதில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அவருடைய உறவினர்கள் இப்போ ஒருத்தர் இருக்கிற அப்படின்னா அவருடைய மனைவி கணவன் மனைவி பிள்ளைகள் பிள்ளைகளோட பிள்ளைகள் அவரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தோட அக்கௌண்ட் டீடெயில்ஸும் அவங்களோட சொத்து விபரம் இதெல்லாம் எப்படி சம்பாரிச்சாங்க இது ஒரு என்கொயரி வைங்க இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு நம்மளோட தமிழக அரசு வந்துட்டு இது மாதிரி இந்த அமைப்பு மேலே நடவடிக்கை எடுக்கணும் இது வரைக்கும் வாயை தொடக்காமல் இருக்கிற தமிழக அரசுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம தமிழக ட்ரெடிஷ்னலாக இது பண்ணுறது தப்பு இல்லையா நாளைக்கு எப்படி நம்மளுடைய தமிழக அரசை மதிப்பாங்க நம்மளுடைய ஓட்டு போகிற நபர்கள் அப்புறம் இப்போ இப்படி நீங்கள் ஸ்டெப்பு எதுவும் எடுக்கல அப்படின்னா என்னப்பா அது எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க இந்த ஒரு அமைப்புக்கு இந்த ஒரு கட்சிக்கு நாங்கள் எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் நினைக்க மாட்டாங்களா நல்லா கேளுங்க ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் இனிமேல் எப்படி இந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுறது எந்த கட்சியுமே இந்த ப மற்ற கட்சிகள் இருக்குது எதிர்க்கட்சிகள்னு சொல்லியிருக்குது அந்த கட்சிகளும் ஏன் இதுக்கு உண்டான வாய் வார்த்தைகள் எதுவும் பேசலை இப்படி பேசின உடனே இப்படி மறுபடியும் ஏன் எங்களுடைய ட்ரெடிஷனல் அழிக்க அழிக்க நினைக்கிறீங்க எங்களுடைய பாரம்பரியத்தை எதுக்கு அழிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பின் மேலே தேசத்துறோக வழக்கு பதிவு செஞ்சு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான நிலவரம் இதுக்கு தான் அவங்க உண்மையிலேயே வந்து போராடுறாங்களா அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு என்ன இதுதான் என்னுடைய கேள்வி நம்மளுடைய கேள்வி ஒவ்வொருத்தருடைய கேள்வி இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தருமே இல்லை தமிழக அரசு முன் வரல இதை நான் பதிவு பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு நிராகரிச்சிருவான் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தனிநபரும் இருக்கவே இருக்குது ஆன்லைன் ஒவ்வொருத்தருமே தேடுவோம் தேடி கண்டுபிடிப்போம் பீட்டா அமைப்பு பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கேட்போம் எல்லாமே கூகுளில் கிடக்குது எடுப்போம் எத்தனை கொலைகள் பண்ணியிருக்காங்க அந்த பீட்டா அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அவங்க என்னென்ன வியாபாரம் இருக்காங்க அவங்களுடைய தோல் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்களா இல்லை அந்த ஃபேக்டரி வச்சிருக்காங்களா இந்த ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்களா அவங்ககெலாம் எங்கேருந்து அந்த மாதிரி தோல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த தோல் எங்கேருந்து வருது நம்ம மாட்டை கொண்டு அதை இருந்து எடுக்கிறாங்களா இல்லை என்னங்கிற டீட்டெயில்ஸை நம்ம தேடுவோம் தேடல் தேடினால் தான் கிடைக்கும் எப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணுறோமோ பீட்டா அமைப்பை பற்றி சர்ச் பண்ணுறோமோ அந்த அமைப்பு விலங்குகளை பாதுகாக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு என்னென்ன வேலைகள் இருக்குது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மற்ற வெளிநாடுகளில் என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம தேடுவோம் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பீட்டாங்கிற அமைப்பு இந்தியாவில் இல்லாமல் பண்ண முடியும் அந்த பீட்டா அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் நாடு கடத்தணும் அந்த மாதிரி வேலைகள் அதாவது வந்துட்டு தேச துரோக வழக்கில் தான் தேச துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்புடின்னா அவங்கள நாடு கடத்தணும் இல்லை இதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் விட்டோம் எல்லாம் போச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் திடீர்னு முடியாதவனே நம்மளுடைய ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டு அப்படியாகி போச்சு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி பேசினாங்க நம்ம இந்தியாவில் ஒரு கோசாலையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாட்கள் செத்துக்கிட்டு இருக்குது எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வீட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் உங்களிடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு காரை வித்தாவது நீங்கள் அந்த அமை அந்த கோசாலைக்கு பணம் அனுப்பி அங்கே இருக்க உயிர்களை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டாமா ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்களிடம் கேட்கறது அதான் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அந்த மாதிரி உயிரினங்களை காப்பாத்திங்கன்னா உங்களை எது நாங்கள் சொல்லுவோமா எதுக்கு நீங்கள் எங்களோடய ட்ரெடிஷ்னல் தமிழனோட ட்ரெடிஷ்னல் மேலே கை வைக்கிறீங்க கை இனிமேல் கை வச்சிங்க அப்படின்னா டேஸ் தான் அவ்வளோதான் அவன் ஒன்றும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை ஒழுங்காக நீங்கள் வீட்டாங்கிற அமைப்பு வந்துட்டு எங் எங்கள் உயிரினங்கள் வந்து பாதுகாக்க முடியாமல் இருக்குதோ அங்கே போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது இங்கே இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் நாங்கள் ஜல்லிக்கட்டு காளைகள் வந்துட்டு சில நேரங்களில் இந்த என்ன சொல்கிறதுனா அதிகப்படியான மாடுகளை எங்களால் பராமரிச்சுக்க முடில ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வெட்டுக்கு செல்லக்கூடிய மாடுகளை காப்பாற்றணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த மாதிரி காப்பாற்ற நினைக்கிற எங்களுக்கு ஏதாவது ஃபண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு காளைகளை பாதுகாக்கிறோம் சரியாக விளையாடாத மாடுகளை நாங்கள் தேத்தி தர்றோம் நல்லா விளாட்டு மாடைய திறமையான காலையாக நாங்கள் மாற்றி தர்றோம் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி மையத்தையோ இல்லாட்டினா ஒரு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு மையம்னு சொல்லி கூட நாங்கள் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து அந்த வெட்டுக்கு போகக்கூடிய மாடுகளை புறம் காப்பாற்றி நாங்கள் திறமை மிகுந்த நல்ல வலிமையான மிகுந்த மாடுகளை மாற்றோம் அதுக்கு உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஃபண்டு இருந்தால் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நம்ம நாட்டு மாடுகளை காப்பாற்றலாம் இது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா பரவாயில்ல பீட்டாங்கிற ஒரு அமைப்பு நீங்கள் உங்களை நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை நீங்கள் பண்ணிங்கன்னா பரவாயில்ல எவ்வளோ பெரிய உயிரினங்களாலும் நீங்கள் காப்பாற்றுறீங்க இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெட்டுக்கு செல்லக்கூடிய மாடுகள் ஏற்றக்கூடிய மாடுகளை நாங்கள் காப்பாற்றுவோம் நாங்கள் காப்பாற்றுவோம் நீங்கள் எப்பவும் போல உங்களுடைய வே உங்களுடைய சொந்த குடும்பங்களை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அங்கேயும் நீங்கள் வரலாம் நாங்கள் ஆரம்பிக்கிற இடத்துல நாங்கள் சரியாக மாட்டை பராமரிச்சுக்கிறோமா என்னன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம் ஆனால் இருந்தும் நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படின்னா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் திருப்பி அடிப்போம்